செத்த பிரேதத்தை கொண்டு வந்து வைத்த போது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுது. குஷ்டரோகியை ஐயரே சுகமாக்கும் என்று சொன்னபோது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. ஒரு இடத்தில் கூட தே பிதாவின் வல்லமையை விட வியாதியின் வல்லமையை அதிகமாய் அவர் நினைத்ததே இல்லை. That is what transformed mind. கையத்தட்டு. காலையில் கத்தர் என்ன சொன்னார், வாட் இஸ் தட் வந்து த நெக்ஸ்ட் டைமென்ஷன் ஆஃப் யுவர் மினிஸ்ட்ரி அப்படின்னாரு. உன்னுடைய ஊழியத்தின் அடுத்த கட்ட பரிமாணத்துக்குள்ளே நீ கடந்து செல்ல போகிறாய். ஆச்சா, நல்ல நாள்லாம் அவர் கிடையாது. ஆமாம், ஜனவரி 1st பார்த்து சொல்லுவோம், ஏப்ரல் 1st வெயிட் பண்ண மாட்டார். அவரோட இணைஞ்சிட்டு அன்னைக்கு தான் ஜனவரி 1. கையத்தட்டே. ஆமே, தேக்க நிலை அது ஒரு சாபக்கேடு, சாபக்கேடு. என் அன்புக்குரியவர்களே, கிருபை என்பது தேங்கி இருப்பதல்ல, கிருபை என்பது வளர்வது, வளர்வது. அது கில்காலிலிருந்து பெத்தேலுக்கு, பெத்தேலிலிருந்து எரிகோவிற்கு, எரிகோவிலிருந்து யோர்தானுக்கு, சாவை ரெண்டாய் பிரிக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தர் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறார். எத்தனை ஊழியங்கள் தேங்கி கிடக்கிறது, எத்தனை மனிதர்கள் சாபக்கேடு, சாபக்கேடு. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏன் கொடுக்கப்படுது தெரியுமா? அடுத்த கட்ட மகிமைக்குள்ளே நீங்கள் வரணும்னா. ஒவ்வொரு நாளும் எது கொடுக்கப்படுது தெரியுமா? நீங்கள் வளரணுன்றது தான். ஆமே, இந்த வசனம் அழகாக சொல்லுது. வாசிப்போம் எபேசியர் 4:15. சீக்கிரம் வாசிப்போம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க, கிறிஸ்துவினுடைய, எல்லாரும் பாருங்க, இயேசுநாதருடைய வளர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, நிறைவான வளர்ச்சி. கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக, அளவுக்கு தக்க, அந்த அளவுக்கு ஈக்குவலா, பூரண புருஷராகும் வரைக்கும். ஜஸ்டினை எப்படி பார்க்குது? கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தக்கதாக, அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக, பூரண புருஷனாகும்படிக்கு அந்த இடத்துல ஜஸ்டின பரலோகம் பார்க்குது. நீங்கள் எங்கே ராஜாவாக்கப்பட்டிருக்கிறீர்கள்? நீங்கள் ராஜாக்கள் தான். எங்கே ராஜாவாக்கப்பட்டிருக்கிறீர்கள்? சாலமன் எங்கே ராஜானா? தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே சாலமன் ராஜாவானான். உங்களை எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரு? நம் தகப்பனாய் இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானத்திலே நீங்கள் உங்கள் கிராமத்திலே, உங்கள் ஊரிலே, உங்கள் இடத்துல இருக்கிறீர்கள். இன் தி பிளேஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒரு இடத்துக்கு ஜெபிக்க உங்களை கூட்டிட்டு போயிருக்கா? ஏன்னா இயேசு இருக்க வேண்டிய இடத்துல உங்களை அவர் அனுப்புகிறார். கையெழுத்து, கையெழுத்து. ஆமென், ஆமென். அவர் உங்களை தன்னுடைய ஸ்தானத்திலே அனுப்புகிறார். ஒரு தலைவலிக்கு நீ ஜெபிக்க போனாலும் சரி, கேன்சருக்கு ஜெபிக்க போனாலும் சரி, எதுக்கு ஜெபிக்க போனாலும் சரி, அங்கே நீ போகவில்லை, உன்னை தன்னுடைய ஸ்தானத்தில் அவர் அனுப்புகிறார். சாலமன் தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவானான். நீ நானும் இயேசுநாதர் ஸ்தானத்துக்கு வரணும். அந்த ஸ்தானத்தில் அவங்களை அனுப்புகிறாரு. நீங்க அவருடைய வளர்ச்சிக்கு ஒத்த பூரண வளர்ச்சி அடையும் படிக்கு பைபிள் உங்களை, பரலோகம் உங்களை முன்குறித்திருக்கிறது. அந்த வசனத்தை சீக்கிரமா வாசிமா. பஸ், அதே வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி, அதற்கு தக்க ஒருவன் வளர்ந்து விட்டால் அவன் பூரண புருஷனானான். ஆமென். 4:15 வாசிங்க. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாக கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக. எல்லாம் சொல்லுங்க, நாம் வளர்கிறவர்களாய். திரும்ப சொல்லுங்க, நாம் வளர்கிறவர்களாய். எதற்காக அரண்களை பற்றி படிக்கிறோம்? எதற்காக மைண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனை படிக்கிறோம்? நாம்
வளர்கிறவர்களாய், நாம் வளர்கிறவர்களாய். இந்த மைண்டில் எவ்வளவு மாற்றம் வருதோ அவ்வளவுதான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வர போகுது. மாற்றமே கிடையாது. ஆமென். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் நினைவான். அவன் எந்த உயரத்தில் சார் இருக்காரு? அவன் இருதயத்தின் நினைவு எங்கேயோ அங்கேதான் அவன் இருக்கிறான். ஆமென். நல்ல மனிதர்களோடு பழகுங்கள், உயர்ந்த ரக எண்ணங்களுடையவரோடு பழகுங்கள், மேன்மையான விஷயங்களை பேசுகிறவரோடு பழகுங்கள். ஆமாம், சக்திக்கும் கரண்டிக்கும் ஜோம் பண்ணுறவங்களோட சேர்ந்து. ஆமாம், ஜபக்குறிப்பில் சட்டியும் கரண்டியும் என்ன செஞ்சாங்க? ஆமாம், ஞானிக்கு தோழன் ஞானியாவான், மூடனுக்கு தோழன் நாசமடைவான். எல்லாம் ஜபந்தான், செட்டு சரியில்லாத செட்டு. அந்த செட்டில் சேர்ந்தனால எல்லாம் மைண்ட் அப்படியே கரெக்டாக அப்படியே அந்த சொல்லுங்கள். மைண்டு எந்த ஸ்டாண்டர்டோ ஜபந்தான், ஜபமும் அந்த ஸ்டாண்டர்டு. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுது. ஆமென். எப்பொழுது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை? காற்றும் கடலும் எழுந்து நின்றபோது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. செத்த பிரேதத்தை கொண்டு வந்து வைத்தபோது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுது. குஷ்டரோகியை ஐயரே சுகமாக்கும் என்று சொன்னபோது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. ஒரு இடத்தில் கூட தே பிதாவின் வல்லமையை விட வியாதியின் வல்லமையை அதிகமாய் அவர் நினைத்ததே இல்லை. That is what transformed mind. Kaiyattatte transformed mind. Oru idathil kuda vyadhir vallamai pidavin vallamai vidu peridendra avar ninaithathe illai. Adhu dhaan Yesu. Andha sindhai ungalil irukkattum. Andha sindhai ungalil irukkattum. என்றைக்கு அந்த சிந்தை உங்களுக்குள் வருகிறதோ, அந்த அறிவு உங்களுக்குள் வருதோ, அன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷனாய் நீங்கள் மாறுகிறீர்கள். அதைத்தான் இந்த கடைசி காலத்தில் தேவன் செஞ்சுக்கிட்டு இருக்கார். கையை தட்டுங்க அவருக்கு.